இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளே ஸ்டோரை மீமு எமுலேட்டரில் சைன் இன் பண்ணலாமா. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம மீமு எமுலேட்டரை எப்படி நம்மளோட விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதில் நம்ம இன்ஸ்டன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு 5.1லையும் ஆண்ட்ராய்டு 7.1லையும் பார்த்தோம்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணுறோம். ஸோ இதில் சைன் இன் பண்ணுறது மூலமாக ஏதாவது இஷ்யூ வருமானு கேட்டிங்கன்னா எந்தவித இஷ்யூவும் வராது. நமக்கு பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் எத்தனை அக்கௌண்ட்டில் வேணாலும், அதாவது எத்தனை இன்ஸ்டன்ஸில் வேணாலும் நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு கூகுள் ப்ளேயில் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சைட் பை சைடாக ரெண்டு இதுலேயுமே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது கேம்ஸோ இல்லை அப்ளிகேஷன்ஸ் எது வேணாலுமே நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மீமு எமுலேட்டரில் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இதில் கூகுள் ப்ளே கேம்ஸோட சப்போர்ட் அஃபீஷியலாகவே இன்ஸ்டால் ஆகி வர்றதுனால நம்ம ப்ளே கேம்ஸோட லிங்க் பண்ணியிருக்க எல்லா கேம்ஸையும் நம்ம இதில் விளையாடலாம். அதுவும் ஃபோன் மோட், அதுக்கப்புறம் டேப்லெட் மோட், அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற ரெசல்யூஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா ப்ளே ஸ்டோரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி செக்யூரிட்டி ஸ்கேன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இந்த எமுலேட்டரில் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரை சைன் இன் பண்ணிக்கலாம். அதுவும் எத்தனை இன்ஸ்டன்ஸ்க்கு வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி சைன் இன் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சைன் இன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் ஆக்சஸ், அதுக்கப்புறம் பேக்கப் ஆக்சஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் டிசேபிள் பண்ணுறது ஒரு விதத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு இன்ஸ்டன்ஸில் சைன் இன் பண்ணிங்கன்னா பழைய இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணி அதில் திரும்பி நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தான் புது இன்சூரன்ஸில் சைன் இன் ஆகும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது உங்களுக்கு ஒரு விதத்தில் பெனிஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட சிஸ்டத்தோட அப்டேட்டும் பார்த்தோம்னா இந்த சைனினை வச்சுமே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், அதாவது ஆண்ட்ராய்டு 5.1 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆண்ட்ராய்டு 7.1 பார்த்தோம்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் அஃபீஷியலாக மூவ் ஆகி எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணாலுமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.